விச்சயராசி என்பர்களே இந்த தினத்தில் பார்த்துட்டோம்னா நன்மையாக இருக்குது இருப்பினும் முடிவு எடுக்கிறதுல கவனம் தேவை கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கலாம் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் விட்டு அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்லது அதுமாதிரி பிரயாணம் வேண்டாம் எதுக்கும் பண விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கும் மறதியில் நம்ம வந்து இன்னொருத்தர் குற்றம்னு சொல்லப்படாது யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டோன்னா டக்குன்னு நம்ம வார்த்தையை சொல்லும்போது அவளுக்கு தப்பாக படக்கூடிய வாய்ப்புகள் கிண்டல் கேலி இதெல்லாம் விட்டுடுங்கோ இந்த தினத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்து சுவாமி நாமத்தை சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் சுவாமி நாமம் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய நாமா இருக்கும் பிரயாணங்களை அவசியம்னா யோசிச்சுக்கலாம் அதே இரவு நேரம் பிரயாணம் தவிர்த்துக்கிறது நல்லது சில நேரங்கள் நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை அதை மனசில் யோசிச்சுன்னு இருப்போம் அந்த மாதிரி யோசிக்க வேண்டாம் யோசனைகள் பலதரப்பட்ட சிந்தனையை கொடுக்கும் இந்த உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் போகக்கூடிய அற்புத வழிபாடு